Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மாங்காய் வத்தல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. மாங்காய் வத்தல் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுல 3 tablespoon நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 1/2 teaspoon கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 teaspoon சோம்பு, 1/2 teaspoon வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வணங்கனதும் 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கனது ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வணங்கிடுச்சு, அடுத்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து மாங்காய் வத்தல ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதந்து வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.